வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்றைக்கி நம்ம நம்மளுடைய கனவில் வந்து பூனை வந்துச்சுன்னா என்ன பலன்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் வந்து பூனையால் வந்து தாக்கப்படுவது போல் நீங்கள் கனவு கண்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து திட்டமிட்ட செயல்கள் வந்து நடைபெறவில்லைன்னு சொல்லிட்டு வந்து அர்த்தத்தை வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து உங்களுடைய கனவில் ஒரு குட்டி பூனை வந்து காப்பாற்றுவது போல் கனவு கண்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நல்ல விஷயங்கள் வந்து நடைபெறும்னு சொல்லிட்டு வந்து அர்த்தத்தை வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய கனவில் வந்து இரட்டை பூனை வந்து கனவு கண்டீங்கன்னா உங்களுடைய வேலை செய்யும் இடத்திலும் உங்களோட வீட்டிலையும் வந்து சுமூகமாக வந்து ஒரு சூழல் வந்து ஏற்படும்னு சொல்லிட்டு வந்து அர்த்தத்தை வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய கனவுல வந்து பூனை வந்து கூட்டமாக வந்து நீங்க கனவு கண்டீங்கன்னா நீங்க வந்து செல்லும் இலக்குகளில் வந்து ரொம்ப குழப்பமாக ஒரு சூழ்நிலையை வந்து நீங்க மன அழுத்தத்தை வந்து சந்திக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தத்தை வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி திருமணம் ஆகாதவன் வந்து உங்களுடைய கனவுல வந்து பூனை கண்டீங்கன்னா அவங்களுடைய உறவினர்களுடன் நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும்னு சொல்லிட்டு வந்து அர்த்தத்தை வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய கனவுல வந்து சுத்தமான மற்றும் ஒரு அழகான பூனையை வந்து கனவுல கண்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு வந்து அர்த்தத்தை வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் வந்து பூனையை வந்து கனவுல கண்டாங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான ஒரு பெண் குழந்தை வந்து பெற்றெடுப்பீங்கன்னு சொல்லிட்டு வந்து அர்த்தத்தை வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி திருமணமான பெண் அவங்களுடைய கனவுல வந்து பூனையை கண்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் வந்து விருப்பம் இல்லாமல் வந்து வாழ்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து அர்த்தத்தை வந்து வச்சுக்கலாம். மேலும் வந்து அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் வந்து அதிக பிரச்சனைகள் வந்து ஏற்படும்னு சொல்லிட்டு அர்த்தத்தை வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி பூனை பிடிப்பது போல் நீங்கள் கனவு கண்டீங்கன்னா உங்களுடைய வீட்டில் வந்து திருட்டு வந்து நடைபெறும்னு சொல்லிட்டு வந்து அர்த்தத்தை வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி பூனையை நீங்கள் அடிப்பது போல் கனவு கண்டீங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில் வந்து தந்திரங்கள் மற்றும் மோசடி இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து தங்கள் சிக்காமல் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு வந்து அர்த்தத்தை வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி எந்த காரணமும் இல்லாமல் வந்து பூனையை வந்து அடிப்பது போல் நீங்கள் கனவு கண்டீங்கன்னா புதிய எதிரியை வந்து உருவாக்குகிறார்கள்னு சொல்லிட்டு வந்து அர்த்தத்தை வச்சுக்கலாம். இதனால் வந்து வீண் விவாதங்கள் வந்து தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பூனை தங்களுடன் வந்து வைத்து கொள்வது போல் வந்து நீங்கள் கனவு கண்டீங்கன்னா சீக்கிரத்தில் வந்து ஒரு நல்ல பணவரவு வந்து உங்களுக்கு வரப்போவதாக வந்து அர்த்தத்தை வந்து வச்சுக்கலாம். பெண்கள் உங்களுடைய கனவில் வந்து பூனை கண்டாங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத விஷயங்கள் வந்து சந்திக்க போவதாக வந்து அர்த்தத்தை வச்சுக்கலாம். அது வந்து நல்ல விஷயமாக இருக்கலாம், இல்லை கெட்ட விஷயமாக கூட இருக்கலாம். அதே மாதிரி அலறும் பூனையோ இல்லை சத்தமிடும் பூனையோ உங்களுடைய கனவில் கண்டாங்கன்னா பெண் நண்பர்கள் இல்லை தெரிந்தவர்களால் ஏதோ இருந்து பிரச்சனை வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தத்தை வந்து வச்சுக்கலாம். இல்லைனா வந்து சுத்தமில்லாத இல்லை ஏதோ அழுக்காக வந்து பூனையை வந்து கண்டீங்கன்னா வீட்டில் வந்து செல்வம் குறைந்து கொண்டே இருக்கும்னு சொல்லிட்டு வந்து அர்த்தத்தை வந்து வச்சுக்கலாம். பூனை வந்து உங்களை வந்து கடிப்பது போல் நீங்கள் கனவு கண்டீங்கன்னா தங்களை சுற்றி வந்து மோசமானவர்கள் வந்து இருப்பதாக வந்து அர்த்தத்தை வந்து வச்சுக்கலாம். அது வந்து நண்பர்களாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு எச்சரிக்கையாக கூட வந்து இருக்கலாம். அதே மாதிரி பூனை தங்களை வந்து கடிக்க வருவதற மாதிரி கனவு கண்டீங்கன்னா உங்களுடைய தொழில் மற்றும் வேலையில் வந்து தங்களுக்கு இன்னொரு ஒரு போட்டியாளர் வந்து வரப்போர்வதாக வந்து அர்த்தத்தை வந்து வச்சுக்கலாம். இறந்த பூனையை வந்து கனவில் கண்டீங்கன்னா தங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து அடிமையாக போவதை வந்து உணர்த்திக்கிறதுன்னு சொல்லிட்டு அர்த்தத்தை வந்து வச்சுக்கலாம். பூனை எலி இல்லை பறவை பிடிப்பது போல் வந்து கனவு கண்டீங்கன்னா உங்கள் எதிரிகள் தங்களிடம் வந்து வெற்றி பெற மிகவும் வந்து போராடுவாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தத்தை வந்து வச்சுக்கலாம். பூனையும் பாம்பும் சேர்ந்து இருப்பது போல் கனவு கண்டீங்கன்னா தாங்கள் யாரிடமாவது வந்து சண்டை போட போகிறீர்கள்னு சொல்லிட்டு வந்து அர்த்தத்தை வந்து வச்சுக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.